Hi friends, welcome to Hyagreeva Education YouTube channel. In the video, English senior private candidates practice pandravanga endha steps ella edutha first attempt la pass agalam. Idhu varaikku fail aagi irundhalum indha steps indha approach la neenga poninga appadina kandipa pass aidalam. Okayla, first step enna appadina Tamil Nadu speed book kandipa compulsory full speed ah enna pannirukkanuna cover pannirukkanum. நீங்கள் எப்போவுமே அந்த பாஸ் ரிசல்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே பாஸ் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இந்த இங்கிலீஷ் சீனியரில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும் பாஸ் பர்சன்டேஜ். சொல்ல போனால் இங்கிலீஷ் இன்டரை விட இங்கிலீஷ் சீனியர் ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா அதில் ஃப்ரேசஸ்லாம் நிறையா வரும். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃப்ரேசஸ்ஸு, கன்ட்ராக்ஷன்ஸு, கிராமலாக்ஸு இதெல்லாம் தரவாக இருந்தாலே போதும், ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் சீனியர் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு புக் ஸ்பீடு முடிக்க சொல்லியிருந்தேன். புக் ஸ்பீடு எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதோ, புக்கில் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து 2022 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும்னா எல்லா ஸ்பீடும் தரவாக இருக்கணும். தெரியாத வேர்ட்ஸ் இருந்தது இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்ஸ் ஏதாவது புக்கில் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை தனியாக ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஷார்ட்கட்ஸ் உங்கள் மைண்டில் ஏறுற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேப்பர் அங்கேயே இருக்கணும், அதை நீங்கள் டெய்லி எழுதி பார்க்கணும். இதுதான் பெஸ்ட்டு வே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு ஏறுறதுக்கு. ஏன் அப்படின்னா ஷார்ட்கட்ஸுங்கும் போது நம்ம மெமரைஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் ஸ்ட்ரோக்ஸ் தான் வருமே தவிர இந்த ஷார்ட்கட்ஸ் வராது. ஸோ புக்கை படிங்க. படிச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2000 வரைக்கும் எழுதுனதுக்கப்புறம் ஸ்டோக்ஸை ரீட் பண்ணாமல் நீங்களாகவே எழுதுறீங்க. சப்போஸ் ரெண்டு மூணு புது ஷார்ட்கட்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் எல்லா ஸ்பீடுக்கும் ஸ்ட்ரோக்ஸ் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பீடை போட்டு எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா புக் ஸ்பீடுக்கு அடுத்தது நியூஸ் போட்டு எழுதுறது. இங்கிலீஷ் நியூஸ் டிவியில் போட்டு எழுதி பாருங்கள். பார்லிமெண்ட்டில் யாராவது பேசுனாங்கன்னா அதை எடுத்து டிக்டேஷன் எழுதி பாருங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, டெட் டாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் எடுத்து அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரோக்ஸ் கரெக்டாக வருதா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டில் என்ன ஆகாது அப்படின்னா எல்லாத்துக்குமான ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் எழுத முடியாது. பாதி வேர்ட்ஸ் புரியும், ஓடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, விட்டுறாதீங்க, நம்மளுக்கு வரலையே நினைக்காதீங்க, போட்டு எழுதுங்க. ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா தான் உங்களால் புக் ஸ்பீடை ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். புக்கில் நம்ம எழுதுகிற ஸ்பீடு எப்படி இருக்கும், வந்த ஃப்ரேசஸே வந்துட்டுருக்கோம், அந்த மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் இந்த மாதிரி புது ஸ்பீச்சஸ்லாம் எடுத்து போட்டு எழுதும்போது வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புது வேர்ட்ஸும் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி நியூஸோ இல்லை நியூஸில் போட்டு எழுதுறீங்க அப்படின்னா அந்த நியூஸ் ஒரு நிமிஷம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த நியூஸை ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு ஷார்ட்கட்ஸ். ஷார்ட்கட்ஸ் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போது நம்ம ஸ்டேட்டில் இல்லாமல் மித்த ஸ்டேட்ஸில் ஷார்ட்ஹேண்ட் படிக்கிறவங்களும் ஷார்ட்கட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா, அதில் இருக்கிற வேர்ட்ஸும் நம்ம ஸ்பீடில் இருக்க வேர்ட்ஸும் நிறையா ஒன்றா தான் வரும். அதனால் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புது ஷார்ட்கட்ஸ் நீங்களாகவே உருவாக்குறதுனாலும் உருவாக்கி எழுதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வியர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு ரெண்டு எல் பக்கத்தில் போட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வியர் இன் ரெசிப்ட் ஆஃப் யுவர் லெட்டர் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரோக்ஸ் புரிஞ்சுதுன்னா போதும். ஓகேங்களா, அதனால் நீங்களாகவே உங்களுக்கு சில ஃப்ரேசஸ்க்கான ஷார்ட்கட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மித்தவங்களோட ஷார்ட்கட்ஸ் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிஸ்டேக்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது. எந்த நீங்கள் ஜூனியராக இருந்தாலும் சரி, இன்டர் சீனியர் யாராக இருந்தாலும் சரி, மிஸ்டேக் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக் விடுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அப்போ தான் உங்களால் மிஸ்டேக்ஸை வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா குறைக்க முடியும். இன்ஸ்டியூட் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மேமும் சாரோ கரெக்ஷன் பண்ணுவாங்க, அவங்க சொல்லிவிடுவாங்க இந்தந்த மிஸ்டேக்ஸ் இந்தந்த இடத்துல இருக்குன்ட்டு. ஆனால் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மிஸ்டேக் கால்குலேஷன் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா தனியாக ஒரு நோட் போட்டு, சின்ன நோட் போட்டு உங்களோட மார்க்கை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும், மிஸ்டேக் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் ஆகஸ்ட் எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல்லேருந்து ஒரு ஜூன் மந்த் வரைக்கும்
150 வேர்ட் பர் மினிட் தமிழ்நாடு ஸ்பீடு இருக்கும், ஹை ஸ்பீடு. அந்த புக்கை வாங்கி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா போட்டு பாருங்கள், சரிங்களா? ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். டெய்லிக்கு ஒரு 2 ஸ்பீடு, தமிழ்நாடு நம்மளோட க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு 2 ஸ்பீடு, அவங்க அந்த 150 வேர்ட் க்வெஸ்சன் பேப்பரில் ஒரு 2 ஸ்பீடு. இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு மே மந்த் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆகஸ்ட் நம்ம எக்ஸாம் போகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 120 வேர்ட் பர் மினிட் மற்ற ஸ்டேட்ஸோட க்வெஸ்சன் பேப்பர் என்ன பண்ணுங்கன்னா போட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதிடுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் எழுதிட்டு அதே க்வெஸ்சன் பேப்பரை ஒரு 3 தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாதாரணமாக போட்டு எழுதுகிற மாதிரி எழுதிடுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு புது ஸ்பீடுக்கு புது ஸ்பீடு எழுதின மாதிரியும் ஆகிடும், அதுவும் இல்லாமல் அந்த புது ஸ்பீடை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆகிடும். சில ஸ்டேட்ஸோட க்வெஸ்சன் பேப்பர்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா? அந்த டஃப்பான க்வெஸ்சன் பேப்பர் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஈஸியான க்வெஸ்சன் பேப்பர் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்போவுமே ஸ்ட்ரோக்கை வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரோக்கை பிடிச்சிட்டு ஓடக்கூடாது, ஓகேங்களா? எக்ஸாமில் அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் கூட எழுதிக்கிட்டே இருக்கக்கூடாது, அப்படியே நம்மளுக்கு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது, கேப் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு கிளியராக ஸ்ட்ரோக்ஸ் மைண்டில் இருக்குது, நம்ம தரோவாக ப்ரிப்பேர் ஆகிருக்கோம்னு அர்த்தம். அவங்க சொல்ல சொல்ல அவங்க ஒரு 2 வேர்டு முன்னாடி போயிட்டு நீங்கள் பின்னாடி எழுதிட்டுருக்க மாதிரி இருக்குது எல்லா ஸ்பீட்லேயும் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது திரும்பி திரும்பி சொல்கிறேன், கண்ட்ராக்ஷன்ஸு, ஃப்ரேசஸு, கிராமலாக்ஸு டெய்லி எழுதி பார்த்துடணும். அடுத்தது செகண்ட் பேப்பர். செகண்ட் பேப்பரை நினச்சி பயப்படவே வேண்டாம், ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பருக்கு ஒரு 100% எஃபர்ட் போடுறீங்கன்னா செகண்ட் பேப்பருக்கு ஒரு 45% வந்துட்டு எஃபர்ட் போட்டிங்கனாலே தாராளமாக போதும். ஏன் அப்படின்னா செகண்ட் பேப்பரில் ஃபார்மெட்ஸ் இருக்குது, அந்த ஃபார்மெட்ஸ் படிச்சிட்டிங்கனாலே போதும். அந்த ஃபார்மெட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அந்த ஃபார்மெட்ஸ் படிச்சிட்டிங்கனாலே போதும். கொடுத்துருக்க க்வெஸ்சன்ஸை தூக்கி அதில் இருக்கிற அந்த பிளாங்க்ஸில், அந்த ஃபார்மெட்டில் இருக்க பிளாங்க்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக எழுத முடிஞ்சிடும். புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அவ்வளோவா இருக்காது அதில், ஓகேங்களா? இந்த ஃபார்மெட்டில் அந்த ஆன்சரை தூக்கி போட்டுடணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் செகண்ட் பேப்பருக்கு. செகண்ட் பேப்பர் நீங்கள் எப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜூலை ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் வரைக்கும் படிச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். செகண்ட் பேப்பர் அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா வருஷமும் படிக்கணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருந்தது அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 10 மட்டும் படிச்சிங்கன்னா கூட போதும், ஓகேங்களா? ரீட் பண்ணி பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டு. இல்லை எனக்கு வந்துட்டு இங்கிலீஷ் சுத்தமாக வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம், எடுத்து இந்த செகண்ட் பேப்பரை படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் சீனியர் ரொம்ப ரொம்ப ஈஸி. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் விடுறீங்க, ஓகேங்களா? இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே இங்கிலீஷ் சீனியர் வந்துட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இங்கிலீஷ் சீனியரில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.